வரலாற்றில் ஜாவேத் ஆபிதின் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் டெல்லியில் நீங்கள் இடத்துல போய் படித்து பாருங்க ஜாவேத் ஆபிதின் அவரே சக்கர நாற்காலையில் உச்சநீதிமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் இயற்றப்பட்டும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதை உச்சநீதிமன்றத்து வழக்கு தொடுத்து தானே வாதாடி பெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ருங்டான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை எஸ் கே ருங்டான் சொல்லிட்டு ஒரு பார்வையற்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் போராடி இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காங்க இது அற்புதமான ஆளுமைகள் தான் அவர்களையும் நாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் பத்மஸ்ரீ எல்லாருக்கும் கொடுக்குறீங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன்லாம் கொடுக்குறீங்க மாற்றுத்தனாளிகளுக்காக உழைத்தவர்களுக்கும் கொடுக்கணும் இந்த இடத்துல நாங்கள்லாம் அதை கேட்கணும் எனக்கு என்ன நாதஸ் மொழியாகும் நான் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கணும் கேட்குன்னா இந்த வாய்ப்பை இந்த அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் தான் எனக்கு சொல் அதை ரிப்போர்ட் பண்ணாத வரைக்கும் அது போய் சேராது கிவன் எஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்போர்ட் ஆல் திஸ் திங்ஸ் அந்த அந்த வேலையெல்லாம் நம்ம தொடர்ந்து சேரும்